Hello guys, welcome back to Versus Gaming Tamil Channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் ஒரு தாறுமாறான கேமோட கேம் ரிவ்யூ சொல்றானே நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவான்னு கேக்காதீங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி ரெக்கமெண்டேஷனில் வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்தாலும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ்னாலும் சரி, ஆடில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி என்னடாண்டா இருக்குது இந்த கேமில் எனக்கு ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துடலான்னு பார்த்த ரிவ்யூ தான் இது. என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏங்க கேமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ வைஸ் சிட்டிங்க, ஜிடிஏ வைஸ் சிட்டிங்க அப்படின்னா இருக்குது. ஸோ காப்பியா என்ன கேத்தையெல்லாம் இலவெல்லாம் தெரியாது எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஜிடிஏ மாதிரி இருக்குது, பட் அதெல்லாம் இந்த மாதிரி ஆட்ஸ் வருதுங்க. என்ன கருமத்துக்கு வருதுன்னு தெரியல. 5 செகண்ட் ஆடு வந்துக்கிட்டே இருக்குது, பட் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது கைஸ் இந்த மாதிரி ஆடு. சரி, இப்போ நான் இந்த இதோட ஸ்டோரியை சொல்லிடுறேன். ஸோ ஏதோ ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குது போல் அவங்க சிட்டியில். நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ போல் ரோப்லலாம் தவறாரு, பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம் போலவர். ஸோ என்னென்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு கேம். ஓரளவு ஓகே தான் சொல்லலாம். சரி போவோம், அங்கே போவோம். அந்த ஒரு அலர்ட் சிம்பிள் காட்டுது பாருங்கள், அதை நோக்கி போகணும். ஸோ அங்கே நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஏதாவது கார் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே ஒரு வேலி இருக்குது, அது அந்த ரோப்பை வச்சு உடச்சி விட்டுட்டு போகலான்னு. ரோப்பை வச்சு உடச்சா பாதி தாங்க உடையுது. ஸோ இதுவே ஹை குவாலிட்டி நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், COVID-19 வண்டிலாம் இருக்குதுங்க, அதை திருடிட்டு போகிறோம். என்னடா டே COVID-19 வண்டியில் திருடிட்டு போகணும்னு பார்க்காதீங்க. ஸோ அது சும்மா ஒரு ஜிடிஏ வைஸ் சிட்டி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம்ல. ஸோ அப்படியே நேர் ரோட்டில் போவோம். அவங்க மேப் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ கேம் பற்றி ப்ராப்ளம்ஸ் எதுவும் எனக்கு இல்லை கைஸ். ஆனால் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு இந்த டாஸ்க்லாம். எனக்கு தான் அப்படி இருந்துச்சான்னு தெரில. வந்தால் சுட்டா செத்தாமல் நான் செத்துட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோவா கேம் ஆட வராது, பட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருந்தேன். அப்படியே நேராக போவோம், யார் குறுக்க வருவான்னு பார்த்தா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி காருக்காரன் வந்தான். இந்த வண்டி நல்லா இல்லைங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுது. குறுக்க போட்டு அந்த லாம்போகினி காரை தூக்கிட்டு போவோம். லாம்போகினி காராது, இந்த வாய்க்கு வந்து அதை சொல்லக்கூடாதுரா. இது ஏ வெளியே போடா, மஞ்சள் சட்டை வெளியே போடா நான் தள்ளிவிட்டு. அந்த வகையான பாருங்களேன் எக்ஸ்பிரஷன் வேறு லெவலுங்க. அல்டிமேட் நாங்கள் பாருங்கள், குறிஞ்சு குறிஞ்சு போகிறான். ஐயோ அல்டிமேட்டுங்க. சரி நல்லா தான், கார்லேருந்து புகையாக வருது, வெடிச்சிடாதில்ல. இப்போலாம் ஓஎல்ல ஓலா பைக்லாம் வெடிக்கிறாங்க, அது வேறு பொருளை கலெக்ட் போடுறாங்க. இந்த மாதிரி கார் வெடிச்சு சேர்த்து போயிட போகிறேன். ஓகே ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், பட் டிரைவிங் எல்லாமே நல்லா மேக்ஸிமம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு 100-150 MB இவ்வளோ கொடுக்கறது ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 500 MB 600 MBலாம் வெட்டி கேம்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஏன் நம்ம சேனல்லே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேம்ஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள், இல்லை கீழே ஃபீடில் வரும். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கடலுக்குள்ளே இருக்கோம். இது கடல் இல்லை நீர், நம்ம கடல் ராசா. கடல் ராசானா கடல் ராசானா, இங்கே பாருங்கள் சூப்பர் ஹீரோ நீச்சல் அடிக்கிறாருங்க. மேலே ட்ரௌனிங் வேறு காட்டுது, இங்கே பாருங்கள் லைஃப் வேறு குறையுது. ஸோ அப்படியே நம்ம கரைக்கு வந்துட்டு ரோப் போட்டு போவோம். ஸ்பைடர்மேன் ரோப் போட்டுறாடே, இங்கேடா ரோப்பவே காணாமல் தேடிக்கிட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் தான் பார்த்தேன் இங்கே ரோப் போடுற ஆப்ஷன்ஸ் ஜாயின். பார்த்தீங்களா என்ன சூப்பர் மேன் பேண்ட்டை மிஸ் பண்ணுறேன், அதை போட்டு தான் சூப்பர் மேன் இருக்கலாம், இவர் ரோப் மேன் போலங்க. சரி போவோம், அந்த தான் இருக்குது 200 மீட்டர் தான். இங்கேருந்து ஒரு வெப் விட்டு போகும் மாதிரி ரோப் விட்டு போவோம். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு க்ரீன் லேண்டன் லுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஏன் க்ரீன் லேண்டன் லுக்லாம் இருக்குல்ல, எனக்கு டக்குன்னு தோணுச்சு யார் அவன் க்ரீன் லேண்டன் மாதிரி இருக்கான். இங்கே பாருங்கள் நம்ம லேண்டிங் சரியில்லைங்க, ரொம்ப மோசங்க. எங்கே வந்து விழுகிறேன் பார்த்தீங்களா, இப்படி தாங்க நான் பல இடத்துல அவமானப்படுறது. சரி அதெல்லாம் விடுங்க. சரி போவோம், கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போவோம். சண்டைக்குன்னே வருவாங்க, ஏதோ ஒரு துப்பாக்கி வேறு கொடுத்தாங்க. சரி போவோம், வாங்க சண்டைக்கு போவோம்னு அங்கே போய் கிளிக் பண்ணி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இங்கே இருக்கவங்களாம் அடித்து பார்த்தனமா, அடித்து பார்த்துறதுக்கான நீ கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்துட்டான் ஒசாமா பிண்டன் மாதிரி சுட்டு தள்ளுவோம். எனக்கு சுட வேறு வராது. ஏ ஹெட்ஷாட் போட்டீங்க, கொடுங்க சுடுங்க. ஆனால் ஓவரால் நல்லா தாங்க இருந்துச்சு கேம். காசெல்லாம் வேறு கிடக்கு, இந்த காசை வச்சு என்ன சல்லி போய் யாரும் அவன் சைட்லன்னு சொல்கிறான். டேய் சவாலை சைட்லன்னு சொல்லாதடா. இந்த ரெட் கலர் இது ஆரோ கார்டில் அவங்க தான் எனிமி போலங்க, அது தெரியாமல் நான் வாட்டிக்கு யாரையும் சுட்டுட்டு இருந்தேன். சரி நமக்கு என்ன இதுவாக என்ன அடுத்த கேம் போயாச்சு. இந்த வட்டம் நான் கடல் ராசா இல்லைங்க, இந்த வட்டம் நான் வானத்து ராசாங்க. அதில் ஜாயின் ஓடிட்டேன்ல மாதிரி பறந்து அங்கே பாருங்கள் சூப்பராக பறந்து போயிட்டோம். ஸோ அந்த இடத்துல இந்த மஞ்சள் கலர் அவனு இருக்காது என்னன்னு தெரில. ஸோ அது டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தான் போனேன். ஸோ அந்த இடம் அது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி போலங்க, இந்த ஸ்பைடர் மேனில் ஆண்ட்ரூ கார்ஃபீல் குதிப்பாக இருப்பாருங்க அது மாதிரி ஜோயின் குதிக்கலாம் போல். ஸோ நான் அந்த சிட்டியோட டோட்டல் லுக்கு காட்டணும்னா அந்த பில்டிங் ஹையஸ்ட் பில்டிங் அதுக்கு போகணும். ஆனால் நம்ம அதை நான் அடுத்து காட்டுறேன், இதில் வெளியே போய் காட்டுறேன். இங்கே ஒரு கிரேட் வேறு கிடந்துச்சுங்க, நான் அப்போ தான் அந்த இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரில, ஒரு எத்துது கிரேட்டை அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிடும் போல். சரி அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு, ஏதோ கொடுக்குறாங்க 9 ரூபா காசு கொடுவேன். ஸோ இதை வச்சு நீங்கள் பை பண்ணிக்கலாம் போல் ஸ்டோரில், அதுவே எனக்கு அப்புறம் தான் தெரியும்.
சரி அந்த பில்டிங் எப்படியாவது போகணும்னு பார்த்தேன், பட் இந்த பில்டிங் தான் போக முடிஞ்சிச்சு. சரி போவோம், இதுதான் டாப்பஸ்ட் பில்டிங், ஹையஸ்ட், அதாவது ஹைட்டஸ்ட் பில்டிங் அந்த நியர்பை இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங்லேருந்து டோட்டல் சிட்டியோட வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிட்டி அந்த பில்டிங் மேலே போய் இந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்தால் என்னங்க, மர்கியாசாலா தாங்க. இப்போ பார்த்தீங்களா அவ்வளோ தெரிஞ்சு பேக் ஃப்ளிப் அடிக்கிதாங்க. சரி இங்கே வரும் மறுபடியும் பேக் ஃப்ளிப் அடித்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம், நான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கேட்கணும்ல, அதனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குறதுக்காக எடுத்தேன். ஸோ இது மேலே ஏற முடியுமான்றதே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏற முடிஞ்சு. பட் அங்கே லேண்ட் பண்ண முடில, எனக்கு தான் லேண்ட் பண்ண முடியலான்னு தெரியல. அங்கே போகிற போஸ்டர் பாருங்களேன், இதெல்லாம் பிளாக்கோட தங்கச்சி பார்த்தா ஹீஸ் அ சச்ச போஸ்டர்னு மெசேஜ் போடுவாங்க, மெசேஜ் போட மாட்டாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஏங்க அவங்களாம் நம்ம வீடியோ பார்க்க போகிறாங்களாங்க, நான் வாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி பார்த்தா நல்லது தான், நம்மளும் ஒரு நாள் முன்னேறுவோம் கைஸ். சரி ஓகே, கடைசி வரைக்கும் இது மேலே ஏறவே முடியல, கீழே விழுந்து அடிபட்டு தான் மிச்சம், யாராவது ரத்தம் கொடுங்கப்பா, ஓ நெகட்டிவ் ரத்தம், சும்மா சொன்னேன். சரி ஓகே நம்ம இப்போ வேலையை பார்ப்போம். இந்த இடத்துலேருந்து குதிச்சா என்ன ஆகும், நானும் ஓடி போய் பார்த்தேன், குதிப்போமா அப்படின்னு. அது மேலே ஏறினோடனே ஒரு பூஸ்ட் கிடச்சிச்சு, அங்கே பாருங்கள் ஃபுல் சிட்டியோட வியூ, ஆஹா ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே இந்த மாதிரி நம்ம குதிக்கணுங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி பஞ்சி ஜம்பிங் பண்ணணுன்ட்டு. பட் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை, எங்கள் வீட்டிலலாம் விட மாட்டாங்க. சரி அதை விடுங்க, அப்படியே நான் ரோப்பை விடுறதே மறந்துட்டு அப்படியே வியூ பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படின்ட்டு. நான் இப்போ லாடுறது தான் ஹை குவாலிட்டி, ஸோ இது வந்து ஹை கிராஃபிக்ஸில் இருக்குது, இதுக்கு மேலே கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியாது, இதுதான் மேக்ஸிமம் கிராஃபிக்ஸ், ஓரளவு ரியலிஸ்டிக் கிராஃபிக்ஸாக தான் இருக்குது. பட் அந்தளவு ரியலிஸ்டிக்கெல்லாம் இந்த மாதிரி ஆடு எந்த கருமத்துக்கு வருதுன்னு தெரியல, எனக்கு வந்துச்சு, நான் எதையாவது அமைக்க விடணான்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஆடு வருதுனா இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சரி இப்போ நம்ம மலையேற விட்டாங்கல்ல, சரி நம்மலாம் யார் சூப்பர் மேனுக்கே சொந்தக்காரங்க அப்படின்ட்டு இந்த இதில் பள்ளி மாதிரி வந்து விட்டுட்டோம். இவன் வேறு வாவுனா பள்ளி மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். சரி நம்ம ஏரியே போயிடுவோம், ஏரி வாடா ஏரி வாடா ஏரி வாடா, யாரை பார்த்துடா ஏரி வாடான்றேன்றாங்க. சரி இதுலேருந்து அப்படியே அந்த இதுக்கு ஸ்விங் பண்ணிட்டு போகலாமான்னு கரெக்டாக ஸ்விங் பண்ணிங்க, சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ளூக்கில் தான் அடித்தேன், இவ்வளோ தூரம் போகும்னு தெரியவே தெரியாது. இந்த இதை தாண்டி அடுத்தது கரெக்டாக போய் லேண்ட் பண்ணியிருப்போம், பரவாயில்லைங்க இந்த விட்ட கரெக்டாக லேண்ட் பண்ணிட்டோம், ரொம்ப பெருமையாக இருக்குது. இது கொஞ்சம் மோசமான லேண்டிங் விட்டுருங்க, இந்த வட்டமாவது கரெக்டாக போய் லேண்ட் பண்ணணும்னு எய்ம் பண்ணி ஃபஸ்ட்டு இது மேலே ஏறிடுவோன்னு நினச்சேன். ஆமாங்க இது மேலே ஏறி அதுக்கு போவோன்ட்டு நானும் ஃபஸ்ட்டு அதான் பிளான் பண்ணேன், அது மாதிரியே மேலே ஏறிட்டேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக லேண்ட் பண்ண போகிறோம், எப்படி கரெக்டாக லேண்ட் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ணிட்டோம் லேண்ட் பண்ணுவோமான்னு தெரியல. சரி லேண்ட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி, ஐ லேண்டட் அ குட் லேண்டிங், ஓகே கீழே இறங்கிடுவோம் 25 மீட்டர். இந்த வட்டம் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அது வேறு விஷயம், இந்த வட்டம் துப்பாக்கி எடுத்து ரெடியாக போட்டுடுறேன், அட்லீஸ்ட் ஒருத்தனையாக நான் கொல்ல வேண்டா, ஒருத்தனையாக சாவடிப்பேன்டா அப்படின்ட்டு தைரியமாக போய் சாவடித்தேன். வந்துட்டான் 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 ஒசாமா பின்ன, இந்த மாதிரி இந்த வட்டம் ரோப்பு மடித்து அவனை பறக்க விடலான்னு பார்த்தேன். நம்ம யார், நம்ம ரோப் ஹீரோ, நம்ம ரோப் ஹீரோ சரியா, நம்ம வந்து ரோப் ஹீரோ. இப்போ பாருங்கள் அவனை கிட்ட போய் அவனை ரோப்பில் அப்படியே என்னங்க பாக்ஸிங்லாம் பண்ணுறான், டே சார்பட்ட பரம்பரை இங்கேயும் வந்துட்டாங்களா எப்படி, நம்மளும் சார்பட்ட பரம்பரை தாங்க, வா வா டான்ஸிங் ரோஸ் என்னடா படுத்துட்ட, ஓ மயக்கத்தில் இருக்கார் போலங்க, சரி தட்டி எழுப்புவோம், சுட்டு சுட்டு ஆ செத்து போயிட்டாங்க, மேலே ரெட் கலர் ஆரமாக இருக்கு போயிடுச்சு, அவன் எந்திரிச்சான், டே நீ யார்றா கோமாளி, ஐயோ வராங்க இன்னும் ஒருத்தி, அவனே போடுதுலையாச்சுங்க, ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி வந்து ஒருத்தன் போட்டுன்னு புடநிலையை தட்டுறேன், ஓ ஓடிடுவேன் நானாம் ஓடி எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு ஓடிட்டேன், அங்கேருந்து பார்த்தா கீழேனு துரத்திட்டு வராங்க கைஸ், இங்கெல்லாம் என்ன சொல்லுவேன். சரி போய் கொள்ளுவோம், கொண்டுதெல்லாம் ஆகணும், அங்கேருந்து குதிக்கும் போதே பாதி லைஃப் போயிருக்கு. சரி அங்கே பாருங்கள் ரோப் போட்டுட்டு இருந்தேன், அங்கே பாருங்கள் கத்தி எடுத்து விட்டுறாங்க ஒருத்தன், பயங்கரமாக நல்லா இருப்பான் போல், ஒரே போட்டு போட்டான் கழுத்துலேயே போட்டாங்க கைஸ், இதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, தந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்ற மாதிரி வந்து வந்து செத்து செத்து போகிறேன். ஸோ ஓவரால் இந்த சிட்டி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன், இங்கே பாருங்கள் நான் ஹாஸ்பிட்டல் முன்னாடி இறக்கி விட்றாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. சரி போவோம் இந்த ஊரை சுற்றி காட்டுவோம், போலீஸ் வண்டி ஒருத்தன் வரான் நமக்குனே இழிச்சவன் வரான், ஒரு குத்து குத்தி இறங்கு தம்பி உடனையோட தட்டி இறங்குங்க அப்படின்ட்டு, அங்கே பாருங்கள் குவனை உட்காடுறாங்க. சரி அப்படியே ஜாலியாக ஓடுவோம் போகிற வழியில், அப்படியே அப்படியே சிட்டியெல்லாம் பார்த்துட்டு போவோம், இங்கே எங்கேயாவது அவெஞ்சர்ஸ் டவர் இருக்கான்னு பார்ப்போம், இதுவும் எம்சியு ஃப்ரான்சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு கார் இருந்துச்சு, சரி நல்லா இருக்கே கார் இறங்கி எடுப்போம்னு பார்த்தா அந்த தர்ன்னு ஓடிட்டாங்க, விடுவோமா நாங்கள் அப்படின்ட்டு துரத்திட்டு போனால் ஓடிட்டாங்க. சரி இந்த கார் தான் நமக்கு நீ கிடச்சிச்சின்னு பார்த்தா கார் கரப்பாம்பூச்சி மாதிரி வந்துச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறது, சரின்ட்டு ஒரு புழனியோடு ஒரு தட்டுன்னு ஒரு எத்தி எத்தினா, ஆனால் இந்த கார் டிரைவர் யாருன்னு கடைசி கண்டுபிடிக்க முடியல, கார் தனியாக வந்துட்டுருக்கு, ரோபோ காராக இருக்குமோ இல்லை பின்னாடி டிக்கிக்குள்ளே ஒழிஞ்சிருப்பான் போல், அதெல்லாம் என்னமோ தெரிலங்க, ஆனால் போலீஸ் துரத்துட்டு வந்தாங்க, நான் எடுத்தேன் பாருங்க ஓட்டம். ஆனால் இந்த இடத்துல தாங்க பாட்டு சூப்பர், அது அது இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, உங்களை எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளையோ நம்ம காரில் வந்து அடி சாங்குது அடி வாங்குது, லைசன்ஸ் இல்லாத டிரைவர் நினச்சிருப்பேன். சரி விடுங்க அப்படியே
சரி, இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு கைஸ். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒரு கார் சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு காரை ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல தாங்க செம்ம சம்பவம், சும்மா போய் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டேங்க கைஸ். நம்ம லேண்டிங் பற்றி தெரியும், சூப்பர் ஹீரோ லேண்டிங் கைஸ், தான் லேண்டிங் பண்ணுவோம். சரின்னு இந்த இடத்துல இந்த கார் அப்படியே ஒரு புரட்டி புரட்டி போட்டு பார்த்தா நம்ம மேலேயே கார் விழுகுதுங்க. கார் விழுந்து கம்பம் விழுகுது. இறங்கி பார்த்தா ஒரு அக்கா, ஆகா அக்காவா, அக்கா அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான்ச்சு. என்னடா அக்கா காணா, அக்கா செத்து போயிருச்சு. சரி, அந்த சைடு ஒரு அக்கா இருந்துச்சு. இந்த அக்கா தான் டாக்ஸி ஓட்ட வந்த அக்கா போல். இந்த அக்கா சரியான ரவுடி பொம்பளை போல. இங்கே பாருங்கள், வந்து சுட்டோன்னு மூஞ்சிலே வந்து குத்துதுங்க. இங்கே பாருங்கள், டான்ஸிங் ரோஸ் ஃபேனாக இருக்கும் போல வந்து குத்துது. அம்மா குத்தாதம்மா, பொண்ணை பேக்க சொன்னால் பொறுக்கே பேத்துச்சுருக்காங்க. இந்த குத்து குத்துதுன்ற மாதிரி தான் ஃபீலிங் ஆச்சு. ஓகே, ஜோக்ஸ் அப்பாட், இப்போ நம்ம கேமோட சீரியஸான ரிவ்யூ பார்ப்போம். ஓவரால் கேம் ஓகே தான், பட் இந்த ஆட்ஸ் தான் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வருது, இது என்னோட ஃபீலிங். ஸோ இந்த கேம் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு குட்டி கேம் பிளே ப்ளஸ் ரிவ்யூ சொல்கிற மாதிரி வீடியோ ஓரளவு ஜாலியாக கொண்டு வந்துருப்பேன் நினைக்கிறேன். யாராவது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ், இது மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு கேம் ரிவியூவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் வர்சஸ் கேமிங் எஸ்பி. ஸோ மறக்காம நம்ம வர்சஸ் கேமிங் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நல்லா வரும். ஓகே கைஸ், சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை கைஸ்.